ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர். இந்த ஒரு வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெட்டாவர்ஸ். உலகம் ஃபுல்லா பேசப்பட்டு ஒரு பிரபலமான ஒரு டாபிக் தான் மெட்டாவர்ஸ். மெட்டாவர்ஸ்னா என்ன? மெட்டாவர்ஸால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? இதனால உலகம் மாறுமா மாறாதா? இது மூலமா என்ன பயன் அப்படின்றதுதான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாலர்க டெக்னாலஜி. நான் உங்க குரு. முதல்ல மெட்டாவர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே ரீவைண்ட் பண்ணிட்டு, இந்த காலம் அதாவது 2024ல இருக்கிற விஆர் அப்படின்னா என்ன தெரியுமா? விஆர்னா அந்த கோயம்பேடு பக்கத்துல இருக்கிற விஆர் மால் அது கிடையாது. விஆர்னா ஒன்றும் இல்லைங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி. அதாவது இப்போ நம்ம ஒரு லென்ஸ் மாதிரி ஒன்று போட தெரியுமா, ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கிட்டா ஒரு சின்ன கேம் மாதிரி எல்லாம் இருக்கும். அது அப்படியே நம்ம போய் அப்படியே ஒரு ரியாலிட்டி வேர்ல்டு, அதாவது ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்தாண்ட சைடுக்கு அது எதுவும் பார்க்க முடியாது. கண்ணுக்கு இந்த அதாவது கண்ணுக்கு இங்கே முன்னாடி இருக்கிறத மட்டும் லென்ஸில் வந்து காமிப்பாங்க, கண்ணுக்கு அந்தாண்ட சைடில் இருக்கிறது என்னன்னு தெரியாது. ஆனால் இப்படி உள்ள இந்த சைடில் நம்ம பார்க்கறது மட்டும் நல்ல சூப்பரான ஒரு கேமிங் வேர்ல்டு, அதாவது ஒரு சூப்பரான அனிமேஷன் வேர்ல்டு, 3D வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது பேர் தான் விஆர்ன்றாங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஆனால் அது வந்து ஒரு ஆள் தான் ஒரு நேரத்தில் பார்க்க முடியும், நிறைய பேரால் பார்க்க முடியாது. இது பேர் தான் விஆர்ன்னு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஆர், ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இந்த ஏஆர் எப்படி சொல்லி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் உங்களால் முன்பக்கமும் பார்க்க முடியும், பின்பக்கமும் பார்க்க முடியும். இப்போ ஏதாவது நீங்கள் ஒன்று பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம அயன்மேன் இருக்கார்ல, அயன்மேன் தான். அயன்மேன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண்ணு முன்னாடி எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும், அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் அப்படியே அவர் கண்ணுக்கு தெரியும். இப்போ ஒரு மனுஷனை பார்க்குறாங்கன்னா அவனோட வெயிட் ஹைட்லாம் தெரிஞ்சிடும். ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, இது எத்தனை வருஷம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, இது ஏன் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதோட யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி சைடில் அப்படியே வந்துடும். அப்படியே உங்களுக்கு அந்த இமேஜினரி வேர்ல்ட்ஸில் இந்த மாதிரி தான் வந்து ஏஆர் வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து அதாவது விஆரில் வந்து உங்களால் ஃப்ரெண்ட் சைடு என்னன்னு பார்க்க முடியாது, ஆனால் இந்த ஏஆரை வச்சு உங்களால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம போடுற ஸ்பெக்ஸ் மாதிரி தான். இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்தாண்ட சைடில் இருக்கிற வியூவும் காமிக்கும். அப்படி காமிக்கிறது மூலமாக உங்களுக்கு அந்த அதாவது அந்த ப்ராடக்ட்டோட இல்லைனா அந்த மனுஷனோட டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிடும். அவங்க பேர் என்ன, ஒரு இதே நீங்கள் ஒரு வண்டி எதாவது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ, அந்த பிராண்ட் என்ன, பிராண்ட் நேமு, அதெல்லாமே காமிக்கும். இதுதான் வந்து கூகுள் லென்ஸ்னு சொல்லி ஒன்று தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க இனிமேட்டு அவங்களோட வருங்காலத்தில் வந்து கூகுள் கண்ணாடி மாதிரி ஒன்று வரும், அது மூலமாக நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டக் டக் டக்குன்னு அந்த அயன்மேனில் வர மாதிரியே உங்களுக்கு வந்துடும். அயன்மேன் அவ்வளோ பெரிய சூட்லாம் போட்டு ஒரு பெரிய மாஸ்க்லாம் போட்டுடணும். ஆனால் இந்த கூகுளோட அந்த கண்ணாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே உள்ளே வந்துடும். இதுதான் ஏஆர். இப்போ நம்ம விஆர் பார்த்துட்டோம், ஏஆர் பார்த்துட்டோம், விஆருக்கும் ஏஆருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகுது தி மெட்டாவர்ஸ். அப்படியே ஒரு ஷார்ட் போனீங்கன்னா, மெட்டாவர்ஸ்னா என்னன்றதை சுருக்கமாக சொன்னால், டிஜிட்டல் யூனிவர்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்கள் எப்படி இன்னொரு மனுஷன்ட்ட போய் பேசுவீங்க? இப்போ நான் ஒரு ரூமில் இருந்து வீடியோ எடுக்கிறேன், நான் இனிமேட்டு கதவு திறந்து வெளியில் போனதான் எல்லாருக்கிட்டையும் பேச முடியும். என் ஃபேமிலி இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுனா ஃபோன் பண்ணி நான் பேசணும். அதாவது என்னால் ஒரு ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ணணும், அதாவது போகணும், நடக்கணும், கதவு திறக்கணும், திறந்துட்டு போயிட்டு பேசணும். அப்படி இல்லைன்னா ஃபோனை போய் எடுக்கணும், அதுக்கப்புறம் நான் பட்டனை வந்து டைப் பண்ணணும், 9234னு, அப்புறமா எடுத்து வச்சு ட்ரிங் 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 ஹலோ அப்படின்னு பேசணும். பேசின பேர் தான் அவன் வந்து அவன் எடுப்பான், சில நேரம் பிஸியாக இருப்பான், எடுக்க மாட்டான், அந்த மாதிரியான சில இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மெட்டாவர்ஸுன்றது ஒரு டிஜிட்டல் யூனிவர்ஸ். அதாவது இந்த உலகம் இருக்கும், இந்த உலகம் ஃபுல்லாக என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே அதில் இருக்கும். அடுத்து இன்டர்நெட்டில் என்னென்ன இருக்குது எல்லாமே அதில் இருக்கும். இது மூலமாக நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப ஆக்சிங். அதாவது ஆனால் இந்த மெட்டாவர்ஸுன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு அது உங்களால் செய்ய முடியும். அதாவது ஒரு இமேஜினரி வேர்ல்டை வந்து ரியல் வேர்ல்டாக அப்படியே காமிக்கும். ஃபுல்லாக உங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும், இடமே ஒரு பயங்கரமாக இருக்கும். இது மூலமாக என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் போய் ஃபோன் பேசுகிறீங்களா, அது வந்து ஈஸியாகவே வந்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், கேம்ஸ் விளையாட முடியும், படிக்க முடியும், என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஜாலியாக படிக்கலாம், பேசலாம், அது மட்டும் இல்லாமல் உங்களால் புதுசு புதுசாக கற்றுக்க முடியும். இப்போ ஸ்கூலுக்கு போய் தான் படிக்கணும் கிடையாது, மெட்டாவர்ஸ் உலகத்துக்குள்ளே போய் நீங்கள் கற்றுக்கலாம், டியூஷன் போக தேவையில்ல. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. இது மூலமாக அதாவது இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ்க்குள்ளே இறங்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் செம்மையான விஷயங்கள் இருக்குது. சரிப்பா, இவ்வளோ அட்வான்டேஜ் சொல்கிறேன், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட இல்லையானா இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவசி. இப்போ உங்களோட ப்ரைவசி, அதாவது மெட்டாவர்ஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி பண்ணதுனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து டெக்னிக்கல் டிவைசஸ், சாரி டிஜிட்டல் டிவைசஸ். இதில் நான் இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வந்து, அதாவது ஃபோனை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகுது, இதே கம்ப்யூட்டர் லேப்டாப் சிஸ்டம் எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். ஆனால் இதே அந்த இதுக்குள்ளே மெட்டாவர்ஸ்க்குள்ளே போயிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் தானவே, அதாவது ஒரு டிவைஸே தேவையில்ல, ஸ்க்ரீன் அது குட்டியோண்டு கீழே இருக்கும், அதுலேருந்து ஸ்க்ரீன் டக்குன்னு வந்துடும்.
அப்படியே இப்ப டக் டக் டக்குன்னு ஸ்கிரீன் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த மாதிரி டிவைஸே தேவையில்லை. எல்லா இடத்துலயும் அப்படியே அந்த இது இருக்கும், நீங்க அந்த கீபேடு மட்டும் வச்சு அப்படியே சாரி கீபோர்டு மட்டும் வச்சு அப்படியே வந்து நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். செம ஈஸியான உள்ள ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். அடுத்து டெக்னிக்கலுக்குன்னு சொல்லி சில லிமிடேஷன்ஸ் வச்சுப்பாங்க, அதாவது சில சில கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் தாண்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும், இது மூலமாக உங்கள் டிவைஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மெட்டாவர்ஸ்குள்ளேருந்து நீங்கள் வெளில வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ எப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கி அதாவது இத்தனை அதாவது 2024 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க. வீடியோ எடுக்கிறோம், ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம், கால் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம் ஃபோனை வச்சு. ஆனால் இப்போ ஃபோன் இல்லைன்னா எப்படி பண்ண முடியாதுல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம். அதனால தான் அதே மாதிரி சில ஃபோன் இல்லைனா உங்களால் வாழ முடியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இல்லைனால எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய புதிய உலகம் ஒன்று வந்துருச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் எல்லாம் பழகிட்டீங்கன்னா சில லிமிடேஷன்ஸ் நீங்கள் தாண்டி ஒரு மீறிட்டீங்கன்னா வெளில வந்துட்டீங்கன்னா உங்களால் மறுபடியும் உள்ளே போகிறது கஷ்டம். ஸோ அதனால அதுக்குன்னு சொல்லி லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதே மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்குது. மொத்தம் மூணு பார்த்தோம், டெக்னிக்கல் லிமிடேஷன்ஸ், அப்புறம் வந்து டிஜிட்டல் டிவைசஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைவசி, இது மூணு பார்த்தோம். சரி இது என்னப்பா சொல்ற, இது மூலமா உனக்கு ஆக மொத்தம் இந்த வீடியோல கன்க்ளூஷனா நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மெட்டாவர்ஸ்ன்றது யூஸா யூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80% யூஸ் தான், மிஸ்டர் 20% வந்து அன்யூஸ் தேவையில்லை அது மாதிரி தான். ஆனா 80% வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்க 20% யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபோன் வந்த காலத்தில் இதெல்லாம் யார் பேசுவா அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பெரிய ஃபோன் இருந்தது, இதெல்லாம் யார் வாங்குவா யார் பேசுவா அவ்வளோ காசு, ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு மோட்டோரோலான்னு சொல்லி ஒரு பெரிய செங்கல் மாதிரி ஒரு ஃபோனை இன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் யார் வாங்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரன் வாங்க ஆரம்பிச்சது வந்து இன்றைக்கி ஒரு சராசரி மனுஷங்க கூட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் அவங்கள்ட்ட இருக்குது. ஃபோனே வந்து நம்ம வாங்குறோம், ஏன்னா எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியே காலம் அடாப்ட் ஆகுது, நம்மளும் மக்கள் வந்து அதை அடாப்ட் ஆகி ஏற்றுக்கிறோம், வேறு வழி இல்லை. அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா இப்போ இந்த விஆர் மாதிரி, விஆர் வந்து ரொம்பவும் டிஜிட்டல் டிவைஸ், அதுக்கு வாங்கின கொஞ்ச நாளே வந்து அந்த சேல்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதே எல்லாம் மூடிட்டாங்க. ஆனால் இந்த மெட்டாவர்ஸ்ன்றது ஒரு பெரிய உலகம், அந்த உலகத்தை வந்து இப்போ அதாவது இந்த மார்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுற மாதிரி மெட்டாவர்ஸ்ன்றது ஒரு டிஜிட்டல் யூனிவர்ஸ் கன்ஃபார்ம். அது வரதான் போது வந்தால் நிறையா இப்போ நான் சொல்கிறதுக்கு மேலேயும் நடக்கலாம், சொல்கிறதுக்கு கீழேயும் நடக்கலாம். அது வந்தால் அப்படி இருக்குன்றதை நான் வந்தோடனே சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறையா வந்து நீங்கள் கற்றுக்கணும்னா மறக்காமல் நம்ம வளர்கிட்டக்கணும் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல், இந்த மாதிரி மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா இந்த வீடியோ பாரு இந்த ஒரு பையன் நல்லா சொல்கிறான் அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். அப்படி இல்லை உங்கள் காலேஜில் மெட்டாவர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப திணறலாம் நிற்காதீங்க. இந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன் சில பாயிண்ட்ஸ், இதை வச்சு ஒரு 10 mark கொஸ்டினே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் உங்கள் எப்படி சொல்கிறது உங்கள் டெஸ்ட்லாம் எழுதிக்கலாம். நான் இப்போ தமிழில் சொல்லியிருப்பேன், இது நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு கன்ஃபார்ம் கன்வே ஆகும், உங்களுக்கு புரியும், நீங்கள் அதை இங்கிலீஷில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளோட வளர்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நட்டு ரெண்டு வீடியோ வந்துடும், முக்கியமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வீடியோ போடுவேன். இதே மாதிரி நிறைய வீடியோவில் சந்திப்போம், இன்னொரு வீடியோவில் வரேன். டாட்டா.